ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமல்லாத உறுப்பினராக ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்தியா முறைப்படி அதில் இணைந்தது. ஜனவரி 1 முதல் வரும் 2022 டிசம்பர் 31 வரை இந்தியா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தரமல்லாத உறுப்பு நாடாக நீடிக்கும். இந்த பாதுகாப்பு கவுன்சிலில் சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய 5 நாடுகள் நிரந்தர உறுப்பு நாடுகளாக உள்ளன. இவை தவிர நிரந்தரமல்லாத 10 உறுப்பு நாடுகள் 2 ஒருமுறை தேர்வு செய்யப்படுகின்றன. அந்த வகையில் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற இதற்கான தேர்தலில் ஆசிய பசிபிக் நாடுகள் பிரிவில் போட்டியிட்ட இந்தியா மொத்தம் 192 வாக்குகளில் 184 வாக்குகள் பெற்று நிரந்தரமல்லாத உறுப்பினராக வெற்றி பெற்றது. இதன் மூலம் நேற்று முதல் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் முறைப்படி இணைந்துள்ளது. உறுப்பு நாடுகள் தலா 1 பாதுகாப்பு கவுன்சிலுக்கு தலைமை வகிக்கும். அந்த வகையில் வரும் ஆகஸ்ட் மாதமும் அடுத்த ஆண்டு 1 ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு இந்தியா தலைமை வகிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.